விஜய் டிவியில் டெலிகாஸ்டான பகல் நிலவு அப்படின்ற சீரியலில் ஒன்றா நடித்தவங்க தான் சமீரா ஷெரீப் மற்றும் அன்வர். இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரியல் மூலமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கல்யாணம் 2019 நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சமீரா வந்து 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க அவங்க பேபி பம்போட நிறைய மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கலர்ஃபுல் காஸ்ட்யூம்ஸோட டிஃப்ரெண்ட் மேக் ஓவரில் ஒரு நல்ல தீமில் வந்து நிறைய மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்க யூடியூப் சேனலில் நிறைய வந்து மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப்பில் நடக்கிற நிறைய அப்டேட்ஸும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீரா ஷெரீப் ஜீ தமிழில் ரெக்க கட்டி பறக்குது மனசு அப்படின்ற சீரியலில் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் மூலமாக நிறைய ஆடியன்ஸ் மனசு வந்து இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் அவங்க தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாங்க. சமீரா ஷெரீஃபோட ஹஸ்பண்ட் வந்து அன்வர். இவர் வந்து விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்டும் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற சீரியலில் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அதே சீரியலில் லீடிங் ரோல்லையும் ஆக்ட் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து பகல் நிலவு, சரவணன் மீனாட்சி அப்படின்னு நிறைய சீரியலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஃபேமஸ் பேரான மெட்ரி செந்தில் மற்றும் ஸ்ரீஜா ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த சரவணன் மீனாட்சி பார்ட் 1 சீரியலையும் அன்வர் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சமீரா ஷெரீப் அவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க பேபி கேர்ள் பிறக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சமீரா ஷெரீஃபோட மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்ஸ் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் ஸ்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.